Hello friends, welcome back to Sabi's Lifestyle. In the video, பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்பறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டே, என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. எல்லாருமே அவங்களுக்காக துவா செய்யுங்க. டைம் 11:30 ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா கடையில் 1/2 kg கேக்கே இல்லை, 1 kg தான் இருந்தது. லாஸ்ட் டைம் என் பர்த்டேக்கு வாங்கி 1 kg வேஸ்ட்டாக தான் போயிருந்தது. ஸோ அதனால் இந்த டைம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட ஃபேவரட் ரெட் வெல்வெட், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் ஒயிட் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி மிக்சடாக வாங்கியிருந்தோம். எஃபியில் பார்த்திங்கன்னா 2 கேக் வாங்கினா 1 கேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 4 pieces வாங்கினதுனால 6 pieces ஆகிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு பசங்க பார்த்தீங்கன்னா அத்தாக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷமீர் பார்த்தீங்கன்னா ஏதோ 10 ருபி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து சின்னதோ பெருசோ அது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, பட் இருந்தாலுமே அவருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. பசங்க நமக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சன் டிவியில் ரமணா படம் போட்டிருந்தாங்க, அது பார்த்துட்டே நான் பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜாபர் பாய் பிரியாணி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், சின்ன சைஸில் 8 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1 அன்னாசி முக்கு, இது வந்து நான் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக்கும் அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. குக்கர் ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதோட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கிக்கோங்க. ஸோ ஒன்றும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் நம்மளுடைய பிரியாணியோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், நாச்சி முக்கோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல், அட்டகாசமாக இருந்தது. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா மேஷ் ஆகிற மாதிரி. இந்த டைமிங்கில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நான் வீட்டில் அரைச்சிருக்கக்கூடிய மிளகா மல்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளேவருக்கு இது மட்டுமே போதும், நம்ம கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பிரியாணி மசாலா அதெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே தேவையில்லை. ஸோ நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி எடுத்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனுடைய கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதனுடைய ஃப்ளேவரெலாம் நல்லா இறங்கும் சிக்கனில். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்மலான 1/2 பாயில் ரைஸில் தான் நான் இந்த பிரியாணி குக் பண்ண போகிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்ச பிறகு அரிசி போடுங்க, அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சராக இருக்கும் பிரியாணி. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த டைமிங்கில் உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த பிறகு நீங்கள் தம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா குக்கர் விஷில் கூட வச்சுருந்தீங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி நமக்கு கிடச்சிடும். சிக்கன் 65க்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் கறி கடையிலே வந்து 65 மசாலா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 லெமன் நல்லா புளிஞ்சு விட்ட பிறகு நல்லா 1 hour மேரினேட் ஆன பிறகு நம்ம வந்து கறி வந்து பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான 65 நமக்கு ரெடி ஆகிடும். பிரியாணியுமே சூப்பராக குக் ஆகிடுச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா உதிரி உதிரியாக, நல்லா வாசனையாக, நல்லா கமகமன்னு சூப்பராக இருந்தது. சிக்கன் பீஸுமே நல்லா உடையாமல் நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் கட்டி கொடுத்துட்டு நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.